வணக்கம். சலாம். உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் அல்லா ஹபீப் அம்மாள் பேசுறோம். கேளு, என்ன கேளுங்க. என் பெரிய பையனுக்கு வீடு கட்டிட்டு இருக்கோம். வீடு நல்லபடி ஆண்ட உதவியில முடிய தருவாயில இருக்கு. குடி போகும்போது பாங் சொல்லி மட்டும் குடி போலாமா, இல்ல இப்படியே மவுளது ஓதி குடி போவாங்களே அப்படி குடி போலாமா, எது சிறந்தது? சரிங்கம்மா, நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இன்னொரு கேள்வி, இஸ்ராக்கு தொழுகை வந்து இஸ்ராக்கு மட்டும் சொல்லணுமா, இஸ்ராக் நபின்னு சொல்லணுமா? சரிங்க, நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய முதலாவது கேள்வி, புதிய வீடு கட்டிக்கிட்டு வர்றீங்க, அது இறைவனுடைய அருளாக அது நிறைவன் தருவாயில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை பூரணமாக்கிறதுக்கு பிறகு குழி போவோம். அப்படி குழி போகும் பொழுது பாங்கு சொன்னால் மட்டும் போதுமா, அல்லது மூலிகை ஷரீப் ஓதணுமா, எது சிறந்தது அப்படின்னு கேள்வி வச்சுருக்கிறீங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. பாங்கு சொல்கிறது நல்லது தான். ஏன் பாங்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, பாங்கொலி சப்தத்தை கேட்டுவிட்டால் சைத்தான் விரண்டோடி விடுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த சப்தத்தை கேட்பதற்கும் விரும்ப மாட்டான், அதனால விரண்டோடி விடுகிறான் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நம்ம புதுசாக கட்டியிருக்கிற அந்த வீட்டிலிருந்து சைத்தான் விரண்டோடிறனும், அங்கே சைத்தானும் இருக்கக்கூடாது அப்படின்னால தான் பாங்கு சொல்லப்படுது. ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கின் மூலம் சொன்ன அந்த பலனை நம்ம அடையணுங்கிறதுனால. அடுத்ததாக மொழி செழிவு ஓதணுமான்னு கேட்டீங்க, அதுவும் ஓதலாம். பாங்கு சொல்கிறதுனால மற்ற செய்யக்கூடாங்கிறது இல்லை, மொழி செழிப்பும் ஓதணும். எப்படி பாங்கு சொல்கிறோம், நம்ம மொழி செழிப்பு, மொழி செழிப்பு ஏன் ஓதுறோம் அப்படின்னு கேட்டால், மொழி செழிப்பு நான் ஓதுகின்ற போது செலவாத்துகள் நிறைய சொல்கிறோம் அல்லவா, மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள், ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். நாம் புதிதாக கட்டப்பட்ட அந்த வீடு, நம்மளால் புதிதாக கட்டப்பட்ட அந்த வீடு இதனுடைய ரஹமத்தாலும் பறக்கத்தாலும் நிரம்பி வழியணும் அப்படின்னு சொன்னால், ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருகை தரணும். ரஹமத்துடைய மலக்கும் வருகை தராதா இருந்தால் நம்ம வீட்டில் திக்கர் மத்தி நடத்தணும், மொழிது ஓதணும், செலவாத்து ஓதணும். அப்போ செலவாத்து நம்ம ஓதுகின்ற போது ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருகை தர்றாங்க. அதனால தான் நம்ம மொழி ஷரீப் ஓதணும், மிக மிக ஏற்றமான செயல். அதனால தான் முன்னோர்கள்லாம் அப்படி செஞ்சாங்க, முன்னோர்கள்லாம் அப்படி செஞ்சாங்க, நிம்மதியாகவும் வாழ்ந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி காரியங்களை செய்தாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் புதுசாக வீடு கட்டுறாங்க, இந்த மோலி இதெல்லாம் சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க நல்லது வந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு விடுறாங்களா, அதனால் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வாழ்க்கையில் நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் ஆனந்தம் வேணும். அதுக்கு நம்ம வீட்டில் பரக்கத்து ரஹமத்து இருக்கணும். பரக்கத்து ரஹமத்து கிடைக்கிறதா இருந்தால் நம்ம மோலித ஷரீஃபு ஓதணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அடுத்ததாக குர்ஆன் ஷரீஃபும் ஓதணும். குர்ஆன் ஷரீஃப் ஓதணும் நல்லது. ஏன்னா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த வீட்டிலே பக்கரா சூரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸு புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் புதிதாக கட்டப்பட்ட அந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃபும் ஓதப்படணும், மொழி ஷரீஃபும் ஓதப்படணும், பாங்கும் சொல்லப்படணும். இவை எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுங்களாக்கா மிக மிக மேன்மை பொருந்திய ஏற்றமிக்கதாக அது அமையும். அதை செய்யுங்க, அல்லாஹு தாலா நல்லொருள் பலிப்பானாக. அடுத்ததான் நீங்கள் கேள்வி கேட்டீங்க, இந்த இஷ்ராக்கு தொழுகைன்ற நியத்து வைக்கிறோமே அது நஃபில்னு சொல்லணுமா, இஷ்ராக் என்று சொன்னாலே போதுமா அப்படின்னு கேட்டீங்க. இஷ்ராக் தொழுகைன்னு சொன்னாலே போதும், அது நஃபில் அப்படின்னு சொன்ன கட்டம் கிடையாது. இஷ்ராக் தொழுகை ரெண்டு ரக்காத்துகளை குபிலாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன் அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சுட்டாலே போதுமானது என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம்.